ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக்ஸ்பிரம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேருக்கு வந்து இப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் இப்போ ரிகவர் ஆகிருக்காங்க முப்பதாயிரம் பேர் வந்து இறந்துருக்காங்க நிறைய சிட்டிஸில் வந்து கொரோனா வந்துடுச்சு ஈவன் கிராமப்புறங்களையும் கொரோனா வந்துருச்சுக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் வந்து எக்கச்சக்கமாக பில்லு போட்டுட்ருக்காங்க ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து ஐஆர்டிஏ ஒரு புதுசா ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க கொரோனோ கவச் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கொரோனோ கவச் பாலிசி அப்படின்றது வந்து ஸ்பெஷலா இந்த கோவிட் பர்பஸ்க்காக மட்டும்தான் கிரியேட் பண்ண ஒரு பாலிசி ஐஆர்டிஏ கிட்டத்தட்ட ஒரு முப்பது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு சொல்லியிருக்காங்க பாஸ் இப்போ கொரோனா வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக ஏதோ இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது இதில் யாரெல்லாம் கவர் ஆகிறாங்க அவங்களோட ஏஜ் கிரைட்டீரியா என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவில் வந்து இந்த கேசஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து பற்ற மாட்டேங்குது நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரரூவாலேருந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் பில் போடுறாங்க ஸோ பதினஞ்சு நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆனால் ஆவரேஜ் வந்து மூணு லட்ச ரூபாலேருந்து நாலு லட்சரூபா ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாலிசி நம்ம வந்து இதோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாலேருந்து ரூபா வரைக்கும் இருக்கும் ஸோ ஒன் டைம் நம்ம வாங்கிட்டோன்னா இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் இருக்குது மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட இன்சூரரை வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்கள் பாஸ் என்ன ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன் இல்லையா இந்த கொரோனா வந்துச்சுன்னா அது கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்சாக ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த கொரோனா கவர்ஜ் பாலிசி யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கூட இங்கே இருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இப்போ யூஎஸில் இருப்பாங்க இப்போ இந்தியாவில் ஸ்டக்கப் ஆகிருப்பாங்க இல்லையா அவங்களும் இந்த பாலிசி வந்து எடுக்கலாம் இதோடய ஏஜ் க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்படின்னா ஒரு நாள் குழந்தைலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கவர் ஆகுது அடல்ட் வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கவர் ஆகுது ஸோ அறுபத்தஞ்சு வயசு மேலே இருந்தானா இந்த பாலிசி நம்மளால் எடுக்க முடியாது அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் சம் வந்து லிவர் டிசீஸ் இருக்கும் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கும் கிட்னி ரிலேட்டட் எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு டிசீஸ் இருந்ததுன்னா இந்த கவர் எடுக்க முடியாது நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன டிசீஸ் எல்லாம் இருந்தால் இந்த பாலிசி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டர்னிங்ல வாங்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கும் இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம் இல்லை குரூப்பாகவும் வாங்கிக்கலாம் தட் இஸ் இப்போ உங்கள் ஃபேமிலி இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு அஞ்சு லட்சரூவா கவர் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஒரு ஒருத்தருக்காகவும் அஞ்சு லட்சரூவா வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் இந்த எல்லாருக்கும் சேர்த்து அஞ்சு லட்ச ரூபா வாங்குறோம் இல்லையா அதுதான் வந்து ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் இது வாங்கிக்கலாம் சரி இப்போ இதில் என்னென்ன கவர் ஆகிருக்கு என்னென்ன செலவெல்லாம் இதில் க்ளைம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் என்னென்ன நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்களோ கொரோனா ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அது நம்மளால் கிளைம் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறீங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ ஃபோர்டீன் டேஸ்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்குண்டான எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பிபிஇ கிட்ஸு இது எல்லாமே வந்துட்டு அவங்க கவர் பண்ணுறாங்க அதே மாதிரி போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த பிறகு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வந்த நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்டிச்சர் கொரோனா ரிலேட்டட் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுவும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நீங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அதுக்கு டூ தௌசண்ட் அவங்க கவர் கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்ஸ் இல்லாததுனால இருந்தே கூட ட்ரீட்மெண்ட் இருக்கோம் இல்லையா ஸோ ஃபோர்டீன் டேஸ் நம்ம வீட்டிலேயே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த எக்ஸ்பென்சஸ் கூட இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் கவர் ஆகுது பட் ஒன்லி ஒன் திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இது எல்லாமே அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்ஸில் இருக்கணும் நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது தேவையில்லாமல் நம்மளே வீட்டில் நானே குவாரண்டைன் பண்ணிக்கிறேன் இல்லை வந்து நான் மெடிக்கல் ஷாப்பில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களால் கிளைம் பண்ண முடியாது அதே மாதிரி ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் தட் இஸ் ஆயுர்வேதா யுனானி இந்த சித்த மருத்துவங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுவும் கவர் பண்ணுறாங்க அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்ஸில் மட்டும்தான் சரி இப்போ எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும் கொரோனா இல்லாமல் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அந்த செலவை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கிளைம் பண்ண முடியாது ரிஹாபிலேஷன் கியூர் இப்போ நீங்கள் ஒரு பெட்ரெஸ்ட்ல இல்லை ஒரு நர்சிங் கேர்ல இருக்கீங்க வீட்லேயே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன் கிடையாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த பாலிசி கவர் ஆகாது டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களாக ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கிட்டு இல்லை நீங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து இந்த பாலிசியில் கவர் ஆகாது இந்தியாவில் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அப்போது இந்த பாலிசி கவர் ஆகாது அன்ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்ஸ் அன்ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன் கபசுர குடிநீர் இப்போ நம்ம குடிச்சுட்டு இருக்கோம் இது வந்து ப்ரூவனா அன்ப்ரூவனான்னு கேட்டிங்கன்னா அன்புரூவன் தான் ஸோ அது நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணியிருக்காங்க இல்லை ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டே வந்து அன்ப்ரூவ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருந்திங்கன்னா அது வந்து இதில் கவர் ஆகாது வேக்சினேஷன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம எதாவது போட்டிருக்கோம் ப்ரிவென்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே கொரோனா ரிலேட்டட் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது எதுவுமே இதில் கவர் ஆகாது அனாத்தரைஸ்டு டெஸ்டிங் நீங்கள் பண்ணாலுமே இந்த கொரோனா கவர்ச் பாலிசி கவர் பண்ணாது அனாதரைஸ்டு டெஸ்டிங்கன்னா இப்போ நம்மளே ஒரு லேபில் போய் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஒரு அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அப்ரூவ் டெஸ்டிங் லேப் கிடையாது ஸோ அப்போ நீங்கள் அங்கே செலவு இன்கர் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த பாலிசியில் உங்களால் கவர் பண்ண முடியாது டே கேர் எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் கவர் ஆகாது டே கேர் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் ஒரு ஃபீவர் தும்மல் இருமல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் காமிச்சிங்கன்னா அவர் ஒரு ஸ்லிப் போட்டு பார்த்துட்டு ஐநூறுபா பில் போட்டு கொடுப்பாரு அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த பாலிசியில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அண்ட்ளஸ் இது வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனுக்குள்ளே வந்து கொரோனா ரிலேட்டடாக இருந்து உங்களுக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பென்சஸை வந்து கிளைம் பண்ண முடியும் இதில் வந்து ஆட் ஆன் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்மிட் ஆனீங்கன்னா எவ்ரிடே வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வாங்குறீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றப்ப வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு அவங்க கேஷாக கொடுத்துட்டுருப்பாங்க எத்தனை நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கணக்கில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த இன்சூர்ட் சம் அமௌண்ட் சம் இன்ஷுர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது தட் இஸ் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட்ஸில் தான் இருக்குது அப் டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து முப்பது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது அதை லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனிலே இந்த பாலிசி ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆட் ஆனால் ஒன்று வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த பாலிசி நான் எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணுன்னா உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்குங்களா மக்களை நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை நீங்கள் ஒரு வெஜிடபிள் வென்றாருன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி அவங்க வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கணும் மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் வந்து பீப்புளோட மி மிங்கிள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து மக்களை பார்க்குறீங்க ஸோ உங்களோட ரிஸ்க்கு பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறது பெட்டர் இப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்தால் கூட மற்றவங்களுக்கு வர நிறையவே வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாலிசி ஒரு ரெண்டாயிரருவா மூணாயிரரூவோ நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ